ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு நாளுக்குரிய பலன்கள் எல்லாம் வருஷம் பார்த்துட்டே வரோம். அதுலேயும் நம்ம வந்து ராசிக்குரிய பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அதில் அப்படி விதவிதமா சித்திரர்கள் எல்லாம் பெருத்த பேராதரவு, சித்திரர்களுக்கு நீங்க கொடுத்த ஆதரவுலாம் நான் எதிர்பார்க்காத ஆதரவு. நானே மனோ சார்ட்ட வியப்புடன் சொன்னேன், சித்திரர்களுக்கு இவ்வளோ ஆதரவா என்று. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நல்ல விஷயங்களை மக்களிட கொண்டு போய் சேர்த்தா மக்கள் ஏற்றுப்பாங்க. மக்கள் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம தான் கொண்டு போய் சேர்த்துணுங்கிற பொறுப்பை உணர்ந்தேன். ஆக இப்போ இந்த வார பலன்கள் பார்த்துடலாம். இந்த வாரம் நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. சார், ஜோதிடம் டிவி என்பது உங்களுக்கான ஜிபிஎஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ரூட்டை அப்பப்போ செக் பண்ணிக்கிங்க. நாளைக்கு நாள் எப்படி இருக்கு, இந்த வாரம் எப்படி இருக்கு, மாதம் எப்படி இருக்கு, ஜிபிஎஸ் என்ன சொல்லுது, என்ன சொல்லுது பட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்சி கரெக்டாக சொல்லும் இந்த வாரம் உங்களுக்கு இது வரும் அது வரும். அதுபடி பண்ணுங்க, பண்ணக்கூடாததை பண்ணாதீங்க, பண்ண வேண்டியதை பண்ணுங்க, அவ்வளோதான். விஷயங்கள் எல்லாம் தன்னால் நடந்துடும். ஆக வார பலன்கள் 20ஆம் தேதி தொடங்கி, அக்டோபர் தொடங்கி 26ஆம் தேதி அக்டோபர் வரைக்குமான வார பலன்கள் என்ன பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்தில் இருக்கார் இந்த வாரம். ஸோ மேஷராசிக்காரர்கள்லேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு பார்த்துடலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். வீடு மாடு மனை மதிப்பு மரியாதை செல்வம் போன்றவை பெருகும். சமுதாயத்தில் எல்லாரும் உங்களை வந்து ஒரு ஒரு கௌரவமாக, நீங்கள் என் பையன் வருவான், அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பற்றி பேசலான்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவை மரியாதை முன்னமை என்பதை ஏற்படும். அதே 8ஆம் வீட்டில் சுக்கரன், ரெண்டு கூடிய தனாதிபதி சுக்கரன் இன்னும் அங்கே தான் இருக்கார். எங்கே இருக்கார், விருச்சிகத்தில் இருக்கார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பண விஷயங்களில் ஹேண்டில் பண்ணும்போது யாராவது என்ன நம்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்க, ஏதாவது சொன்னால் தயவுசெய்து கம்னு இருக்கணும். யாரை நம்பியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம். பி கேர்ஃபுல் ஆன் யுவர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரெகுலர் இன்கம்ஸ். ரெகுலராக இப்போது சிறப்பாக ஒரு இடத்துல பண்ண போகிறோங்கிறத அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்டாங்கிற மாதிரி பெருசாக ஒன்று வர்றதை நம்பி இருக்கிற பொழப்பை விட்டுறக்கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். 5 கூடிய சூரியன் நீச்சமாக இருக்கார் புதனோடு சேர்ந்து. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய உடல்நிலையில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி 5 கூடியவன் நீச்சம் என்பதால் உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் ஐயுஐ போன்ற பண்ணுறவங்க இந்த 1 வாரம் தயவுசெய்து நிறுத்துங்க, பண்ண வேண்டாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வாரம் தன விஷயங்களில் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் தகுதி மேம்பாடு என்பது இருக்குது. அது பிராண்டிங் வேற, என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுங்க, பிராண்டிங் வேற, செல்லிங் வேற. உங்களுடைய செல்லிங் தான் ப்ராப்ளமாக இருக்கும், ஆனால் பிராண்டிங் நல்லாயிருக்கும். உங்களை பற்றி மரியாதை, உங்களுடைய உங்கள் கம்பெனியோட பிராண்டுக்குரிய இமேஜ் அதெல்லாம் நல்லா டெவலப் ஆகும். ஏஷியாலேயே இறங்கி தான் நம்பர் 1 நம்பர் 2லாம் பெரிய ஆள் ஆவீங்க. ஆனால் வருமானம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வெயிட் பண்ணுங்கள், பிராண்ட் வில் கிவ்ஸ் மணி. ஆக மேஷராசிக்காரர்கள் தகுதி மேம்பாடு பெறப்போகிறீர்கள். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த வாரம் பேச்சுவார்த்தை, என்ன உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டைகளாக இருந்தால் நீங்கள் சேருவீங்க, அல்லது வந்து புதுசாக கல்யாணம் ஆக வேண்டியவர்களாக இருந்தால் உங்களுக்கு கணவன் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதா இருந்தால் பொண்ணு கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும், லைக் தட் அது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனால் இல்வாழ்க்கை மலரும். காதல், மனைவி கூட மனைவி வீட்டு ஆட்களுடன் இருந்த பிரச்சனைகள் எப்போ பார்த்தாலும் அது ஜென்மத்துக்கு சால்வ் ஆகாது சார். யாம் மச்சானுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் எவனும் புரிய வைக்க முடியாது, அதெல்லாம் மாறும். அவங்கெல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 4 கூடைய சூரியன் வந்து மறைவதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெயர் கெடும், அது மாதிரி திருட்டுப்பட்டம் படி பாவம் போன்றவை ஏற்படும். அதாவது பணத்தை கொடுக்கும்போது எண்ணி வாங்கணும், ஒரு 1000 ரூபா கம்மியாக இருந்தது, 1000 ரூபா இல்லை கொடுத்துட்டேனே, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்களா போன்ற வார்த்தைகள் எல்லாம் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த 4 கூடைய சூரியன் நீச்சம் என்பதால். பொதுவாகவே சூரியன் நீச்சம் என்பதால் தலைவலி அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த வாரம் ரொம்ப ஜாக்கிரதையாக, ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் சிவியர் ஒர்க் அவுட்லாம் பண்ணாமல் கார்டியாக் நிறையா ட்ரெட்மில் போகிறது, வாக்கிங் போகிறது போன்றவெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிக்சடாக இருக்கும், உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலை ஏற்படும். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருப்பது, 12 கூடியவன் 3ல் இருப்பதால் விபரீத ராஜயோகம் உண்டாகி ஒரு பெரிய மனிதருடைய சம்பந்தம் ஏற்படும், கமிட்மெண்ட் கிரியேட் ஆகும். கோலப்படாதீங்க, நீங்க எப்படியே நம்ம டிராவல் பண்ணலாம், நமக்கு வந்து இந்த விஷயம் நடந்துரும்னு ஒருத்தர் கமிட் பண்ணிட்டு போவார். நான் வந்து நவம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வரேன், உங்களுக்கு இது செஞ்சு தரேன், உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன், பேமெண்ட் தரேன், ரெடியா இருங்க, அந்த மாதிரி ஆபீஸ் பார்த்து வைங்க, இந்த மாதிரி தான் சொல்லி வைப்பார். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வாழ்க்கைக்கான புதிய திறவுகோல் வரப்போகுது. அடுத்து மிதுன ராசிக்காரர்கள்.
மிதனராசிக்காரர்களுக்கு 11 கோடிய செவ்வாய் இரண்டாம் வீட்டில் வருகிறார். இரண்டாம் வீட்டில் வரக்கூடிய செவ்வாய் என்ன தருவார் என்றால், உங்களுக்கு வந்து செவ்வாய்லாம் வந்து வேக வேகமான காலில் கூட நான் மனோ சார் நானும் பேசிட்டு இருந்தோம், சனி மாதிரி செவ்வாய் மாதிரி ராகு மாதிரி ஃபாஸ்ட் கிவிங் பிளானட்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் ஃபாஸ்ட் கிவிங், வேக வேகமாக பலன்கள் தருவார்கள். அது என்ன, நீங்க இவர்கள்லாம் தீயவர்கள் என்று சொல்லப்படுகிறார்களே, அவர்கள் சுபர்களோ அசுபர்களோ நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு வேகமா தர்றது யாரு அதுதான் நமக்கு முக்கியம். சார் பேங்க் லோன் கேட்டவனா லோன் தர்றது யாரு அதான் நமக்கு முக்கியம். உட்கார வச்சு இழுக்கடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அவன் லோன் தந்தா என்ன தராட்டி என்ன, அதுக்குள்ள அந்த பிரச்சனையை நீங்களே சரி பண்ணிடுவீங்க. அந்த சில பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் உட்கார வச்சு இழுப்பாங்க, அதெல்லாம் வேணாம். அந்த மாதிரி மிதனராசிக்காரர்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங், தன்னால கடங்காரனா இருந்தேன் சார், டெய்லி கடன் பிரச்சனை மாட்டின்ட்டு கஷ்டப்பட்டேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடன்லாம் நானே சம்பாதிச்சு சரி பண்ணிட்டேன். பல நேரங்களில் நீங்களே உங்கள் திறமையை நம்பி சம்பாதிச்சிருவீங்க, இதெல்லாம் தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கப்பலாம். பல நேரங்களில் உங்கள் திறமையை நீங்கள் நம்பினீங்களே போது யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. இப்போ மிதுனராசிக்காரர்கள் தன்னுடைய சொந்த முன்னேற்றத்தால் ரெண்டுங்கிறது செவ்வாங்கிறது வண்டி வாகனம், செவ்வாங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கட்டடக்கலை அதாவது கல் மண் ஜல்லி, செவ்வாங்கிறது ஆயுதங்கள் அதாவது வந்து இந்த இது சொல்கிறா இல்லையா இந்த க்ளவுஸு மாஸ்க்கு ஆப்ரேஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கத்தி பிளேடு போன்ற விஷயங்கள், அதே மாதிரி ட்ரில் பிட்டு டூல் பிட்டு போன்ற விஷயங்கள் மிஷின் ஷாப்பில் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி இந்த ஜல்லி அரைக்கிற மிஷினு இதெல்லாமே அந்த ஆயுதங்கள் மிஷின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆக மிதுனராசிக்காரர்கள் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்க போறீங்க. சூப்பரான ஒரு வாரம்னா அது இந்த வாரம் தான். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 11 குரு வேற, இந்த பக்கம் 11 எல்லாருமே இருக்காங்க. ஆக மிதுனராசிக்காரர்களுக்கு சூப்பர் டூப்பர். கடகராசிக்காரர்கள் வேணாம் சார், தயவுசு நீங்கள் வாரப்பலன் இல்லை தினப்பலன் கூட சொல்ல வேணாம், நாங்கள் கடகராசிக்காரர்கள் நீங்கள் சொல்லும்போதே நாங்கள் வெளிநடப்பு செஞ்சிடறோம். ஒரு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. கடகராசிக்காரர்கள் நான் கண்ணீருடன் பார்க்கிறேன் நிறைய, அதான் சொல்லிட்டீங்களே ஒன்றும் சொல்ல வேணாம். இல்லை இல்லை ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்கு வந்து 10 வந்து குரு வருகிறார், 10 குரு வந்தால் பதவி பறி போகும், அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதான் தெரியும் சார், அதான் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஜாப்ல நீயே வேலையை விட்டு போறியா அவனே வேலையை விட்டு அனுப்ப அதானே சொல்ல போறீங்க. ஆமா அதான், இந்த வாரமும் அதே தான் தொடருது. அதனால திரும்பவும் சொல்றேன், மேனேஜரை பார்த்தா மிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த என்ன சொல்றது மதிப்புக்குரியவரே பெருமதிப்புக்குரியவரே இப்படி சொல்லுங்க. என்ன மாதிரி ஏதாவது பட்ட பேர் வச்சு மேங்கோ பாய் ஆரஞ்சு பாயின்லாம் கூப்பிடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதே நேரத்தில் ரெண்டு கூடிய தனாதிபதி நீச்சமாக இருப்பதால் என்னன்னா பண விஷயங்களில் பிக் பாக்கெட் அடிச்சுக்கிறது, அது தொலைஞ்சிடுறது, அல்லது வீட்டில் அதாவது பஸ்ஸில் தவற விட்டுறது, சர்டிஃபிகேட் பேக்கு தொலைஞ்சிருச்சுங்கிறது போன்ற விஷயம்லாம் ரொம்ப பெரிய இழப்புகள் ஏற்படும். யாராவது திருடிட்டு போயிடுவாங்க அவங்க கையிலேருந்து. சில பேர் மொபைல் பார்த்துட்டே போகிறோம் சார், கையிலேருந்து பிடிக்கிட்டு ஓடிப்பிட்டான், அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அப்போ கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையுடன் பணத்தை பார்த்துக்கணும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து 11 கூடிய சுக்கரன் 5 வீட்டில் யோகஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த வாரம் வந்து ஒரு பெண்ணினால் ஒரு நன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு பெண் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி சிஇஓவாக இருப்பாங்க, அவங்க பார்த்தா ஒரு லேடியாக இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு வேலை தருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணினால் நன்மை ஏற்படும். பெண் அப்படின்னே நமக்கு யார் யாரோ பெண்ணெல்லாம் ஞாபகம் வருது. நமக்கு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பத்தினின்னு சொன்னோன்னா நமக்கு யார் ஞாபகம் வரும், சாவித்திரி நலாயினி இப்படிலாம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க நம்ம மனைவியை பேரை டக்குன்னு வராது, நம்ம மனசில் இருக்கும் ஆனால் சொல்ல வராது. அந்த மாதிரி பெண்ணுன்னு பார்த்தீங்களா உங்கள் மைண்ட் எங்கெங்கேயோ போகுது. கம்பெனி எம்டியாக இருக்கலாமா, பக்கத்து வீட்டு ஆன்ட்டியாக இருக்கலாமா, இப்படிலாம் தோணுது. உங்கள் மனைவியாக ஏன் இருக்கக்கூடாது? ஸோ அப்போது ஒரு பெண்ணினால் சகாயம், ஒரு உங்களுடைய மனைவி வீடு, உங்கள் மனைவியோட தங்க, அவங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு லோன் வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு மனைவி வீட்டு வழி சப்போர்ட் ஏற்படும். பெண் வீட்டு வழி அதாவது அது என்ன பெண்ணாக வேணா இருக்கலாம், அவங்க அக்காவாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம், ஒரு பெண்ணினால் சகாயம் கிடைக்கப் போகிறது. அதனால் ரொம்ப சந்தோஷமடைய போகிறீர்கள் கடகராசிக்காரர்கள். கஷ்டங்களை மறந்து சிரிக்க பழகிக்கொள்ளுங்கள். ரொம்ப நாள் இல்லை, கவலைப்படாதீங்க. அடுத்த மே 15 அப்புறம் நீங்கள் ராஜா, டோன்ட் வரி. அடுத்து சிம்மராசிக்காரர்கள், 2 கேது 8 ராகு, ஏற்கனவே அஷ்டமத்து சனி, ஏற்கனவே அவனுக்கு நமக்கும் வாக்கியா தகுறாரு, இதில் இது வேறையா அப்படிங்கிற மாதிரி. 8 வீட்டில் குரு, ஓடி போனவனுக்கு 9 வீட்டில் குரு, சூப்பராக இருக்கு இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் ராசியாதிபதி நீச்சம் என்பதால் கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவனுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இந்த சூரிய ராசியாதிபதி நீச்சனா என்ன ஆகும்னா அப்படியே மயக்கமாக இருக்கும், ஒரு சுற்றி எடுத்து மண்ணில் அடித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி டைன்னு இருக்கும், ஒன்றும் புரியாது. அந்த ஒரு மாதமும் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன் மாதம்னு சொல்கிறத விட என்ன பண்ணுறோன்னு தெரியாமே தூங்கணுமா தெரியாது, சாப்பிடணுமா தெரியாது,
நீ இப்ப என்னடா செய்ய போற அதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ராசிநாதன் நீச்சமானா அவ்வளவு கஷ்டம், அது சூரியன்லாம் ஹெச்ஓடி ஹெச்ஓடி ஆனா ரொம்ப கஷ்டம். சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியன் நீச்சமானதால் என்ன பண்றோம்னே தெரியாம எது பின்னாட சுத்திட்டு வெறும் டிப்ரெஷன் ஸ்டேட்டஸா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது தண்ணியும் வருத்திக்கிட்டு எல்லாரையும் வருத்துவாங்க. உனக்கு என்னடா ஆச்சு, இங்கதான்டா சுத்திட்டு இருந்த, நல்லா தானடா இருந்த அப்படிங்கிற மாதிரி அவருக்கு என்ன ஆச்சுன்னு அவருக்கே தெரியாது. ஸோ அப்போ இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நிறைய செல்வ வளங்களை கொடுத்தாலும், புதிய அதிர்ஷ்டங்களை கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் ஃபாரின்லேயே ஜாப் கிடச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜப்பானில் டோக்கியோ கம்பெனியில் வேலை கிடச்சிருந்தா கூட வந்துச்சு, இந்த டோக்கியோலேருந்து லெட்டர் வந்துருக்கு அப்படிம்பீங்க. அதை கூட நீங்கள் ஒரு சாதாரணமாக எடுத்துப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த நிமிடங்கள் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண தெரியாது. அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு மாயை கண்ணை வந்து சுத்தின்னு இருக்கும் இந்த ஒரு வாரமும். ஜஸ்ட் அதுலேருந்து வெளியே வாங்க, அவ்வளோதான். ஒன்றே ஒன்று பண்ணுங்க, ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிங்க, டெய்லி சூரியனை கும்பிடுங்க, அது போதும். அடுத்து கன்னிராசிக்காரர்கள், 12 குடையவன் 2ஆம் வீட்டில் நீச்சம். 12 குடையவன் நீச்சம்னா கேட்கவே வேணாம். கன்னிராசிக்காரர்களுக்கு தூக்கமின்மை நோயால் கஷ்டப்படுவீங்க. 7ல் ஏற்கனவே ராகு, 8ல் ராகு, அஷ்டம குரு, 8 அஷ்டம குரு, 7ல் ராகு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தூக்கமின்மை, டிப்ரெஷன் போன்ற பிரச்சனைகள் இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 2 குடைய சுக்கரன் 3ஆம் வீட்டில் மறைவதால் தன விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். அதிகமாக தான் நம்பிக்கை, அதீத நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, அந்த அதீத நம்பிக்கையால் ஏதாவது பணத்தை இழந்துடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது இப்படி தான் நடக்குங்கிற உங்கள் ப்ரீ ப்ரிடிக்ஷன் ஒரு காலத்தில் ஒத்து வந்திருக்கலாம், அன்றைக்கி நீங்கள் பெரிய டானாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி காலநிலை வேறு, இன்றைக்கி ஆட்கள் வேறு, இன்றைக்கி அதை வச்சு இதை நீங்கள் பெஞ்ச் மார்க் பண்ணாதீங்க, இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன்ஸே வேறு. ஆக கன்னிராசிக்காரர்கள் பழைய ஏட்டு சுரக்காயை நம்பிக்கொண்டு நீங்கள் இது ஆற்றில் இறங்க வேண்டாம். அதனால நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க பிரசன்ட் சிச்சுவேஷன் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இதை பண்ணலாமா வேணாமா, 1 தடவைக்கு 100 தடவை, இதை நமக்கு வாங்கினா பயனுள்ளதா இல்லதா, இது நமக்கு தேவையா இல்லையா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பண்ணுங்க. வீண் செலவீனங்கள் வரும். ஊர்ல இந்த சொந்தக்காரங்க தேவையில்லாத நண்பர்கள் வருவாங்க, வா நம்ம ஃபன் பண்ணலாம், அங்க போகலாம் இங்க போகலாம், தமிழ்நாட்டை 2 தடவை சுத்தி பார்க்கலாம், இந்தியாவை தேச பயணம் போகலாம், ஏதாவது பண்ணுவாங்க, பில்லு நீங்க தான் கட்டுவீங்க. அதனால தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸில் போய் இறங்காதீங்க. உங்களால் முடியலனா முடியலன்னு சொல்லிடுங்க. யாராவது உங்கள்ட்ட கடன் கேட்டாங்கன்னா கூட, இல்லை சார் என்னால் முடியாது, என்னை நம்பாதீங்கன்னு சொல்லிடுங்க. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு ஓட்டாதீங்க, மாட்டிப்பீங்க. அப்போ உங்களுக்கு 7ல் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் இந்த ஒரு வாரத்தில். விசா அப்ளை பண்ணாதவங்களுக்கெல்லாம் விசா வரும். 12 குடையவன் நீச்சம் என்பதால் விரையாதிபதி மறைந்து விடுகிறான் என்பதால் ஆண்டி அதராண்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாபெரும் ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகும். அதாவது வந்து இது வரைக்கும் எது உங்களை தொழிலில் நஷ்டப்படுத்திட்டே இருந்ததோ அந்த ஃபேக்டர் சரியாகி தொழிலில் லாபங்களை உருவாக்கக்கூடிய வழிகள் ஏற்படும். ஆக கன்னிராசிக்காரர்கள் இந்த ஒரு வாரமும் சகல ஜாக்கிரதையுடன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனை குறைச்சிக்கிட்டு நிம்மதியாக தூங்குங்க, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், பண விஷயங்களை ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அடுத்து துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி சூரியன் வந்து நீச்சமாக இருக்கிறார். பாதகாதிபதி சூரியன் நீச்சமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு அவர் தான் டார்ச்சரை கொடுத்துட்டு இருந்தார், அவரே நீச்சம். அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சனி, 7ஆம் வீட்டில் குரு, காதல் பெருக்கெடுக்கும். உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் இருக்க கான்ட்ரவர்சிஸ், பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாம் சரியாகும். எதெல்லாம் நீங்கள் பிரச்சனைகள் நினைச்சிங்களோ உங்கள் ஒய்ஃப்ட்டு அதெல்லாம் சரியாகும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு இளையராஜா பிடிக்கும், உனக்கு ஏஆர் ரகுமான் பிடிக்கும், வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் அந்த பாட்டை கேட்கலாம், கொஞ்ச நேரம் இந்த பாட்டை கேட்கலாங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடுவீங்க, ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. அதே மாதிரி துலா ராசிக்காரர்களுக்கு வேற என்ன சிறப்பு பண்ணலாம், ராசிலேயே புதன், 9 குடைய புதன் இருப்பதால் பிஸ்னஸ் பல்கி பெருகும். உங்களுக்கு வந்து இந்த மீடியேஷன் ஜாப்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிறது, நடுவில் நீங்கள் மீடியேட்டராக இருப்பீங்க, அந்த மீடியேஷன் ஜாப்லாம் உங்களுக்கு சூப்பராக வரும். ரொம்ப சிறப்பான ஒரு யோகமான ஒரு நேரம்னா அது உங்களுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் தான். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா அந்த மாதிரி துலா ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் நீங்கள் ஜெயிக்கலைன்னா வேற ஜெயிக்கவே முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு 2 குடைய தனாதிபதி பார்த்தீங்கன்னா, தனாதிபதி உங்களுக்கு வந்து 10ஆம் வீடாகப்பட்ட கடகத்தில் இருக்கிறார். தனாதிபதி 10ல் இருக்கிறார், எண்ணிய தொழில் நிறைவேறும். சார் நான் இந்த மாதிரி ஸ்டுடியோ வைக்கிறேன்னு ஆசைப்பட்டேன் சார், இந்த வாரம் நீங்கள் அதுக்கான முதல்ல கொடுத்துருவீங்க, அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க. சார் இந்த மாதிரி நான் வந்து பணம் எடுக்கலான்னு, குறும்படம் எடுக்கலான்னு ஆரம்பித்தேன், என்ன எடுத்தாலும் சரி சூப்பராக ஓடும். அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு நினைத்த கனவு பலிக்கப் போகிறது. கனவு பலிக்கிறத விட சந்தோஷம் வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா, ரஜினிகாந்த் சொல்லுவார், கனவு கனவாகவே இருந்துட்டு போட்டோம், ரொம்ப யோசிக்க வச்ச வார்த்தை, கனவு கனவாகவே இருக்கட்டும், கனவு பழிச்சிருச்சுன்னா அதில் இருக்க சுவாரஸ்யம் போயிடும் அப்படின்னு. ஆனால் ஆண்டி அதரன் அவர் அப்படி சொல்லலாம், நிறையா ஜெயிச்சிட்டார் அதனால அப்படி சொல்கிறார். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய சின்ன சின்ன கனவே பழிக்க மாட்டேங்குது. என்ன, நாம் விடும் கனவு முட்டைகள் எல்லாம் ஒரு பாம்பு வந்து திருடி தின்று விட்டு சென்று விடுகிறது. இந்த ஒரு வாரம் அந்த பாம்பு உங்களுக்கு வராது, உங்கள் கனவு முட்டைகளெல்லாம் பொரிந்து நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
உங்கள் வீட்டிலும் ரோஜா முளைக்கும். ஹாப்பியா இருங்க. அடுத்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள். விருச்சிகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வீட்டிலே சூரியன் நீச்சமாயிருக்கிறார். 10 கூடையவன் நீச்சம். அப்போ என்ன ஆகுனா, தொழில் ஸ்தானத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட். யாராவது வந்து கேட்பாங்க, வடிவேல் படத்தில் அடித்து கேட்பாங்க, அப்பயும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை கெஞ்சி கதறி காலில் விழுந்து கேட்பாங்க. அப்போ கூட கடன் கொடுத்துடாதீங்க, கொடுத்தா வராது. அப்போது விச்சிராசிக்காரர்கள் 12 வீட்டிலே என்ன இருக்கிறார், சூரியன் மறைந்திருக்கிறார். அவரோட சேர்ந்த புதன் வேற, அவர் 11 கூடிய லாபாதிபதி மறைஞ்சிட்டாரு, தொழில்காரகன் நீச்சமாயிட்டாரு. அப்ப என்ன பண்ணும், இருக்கிற காசு எறும்புகளை போல பத்திரமா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா, ஒரு 10 ரூபா இருந்ததுன்னா 1 ரூபா 1 ரூபா 1 ரூபாயா 10 செலவு பண்ணும் அப்படி மைண்ட்ல வச்சுக்கீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் 50 காசா 20 செலவு பண்ணு கூட நினைச்சுக்கீங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமா இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமா இருங்க. பணம் இருக்குன்னு படாபடாலாம் வேண்டாம், நோ படாபடா. படாபடா பண்ணீங்கன்னா இருக்கிறதெல்லாம் போயிடும். அப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து 9 வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார். கடகத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன தருவார், 6 கூடியவர் 9 வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். புதிய புதிய அதிர்ஷ்டங்களை உண்டு பண்ணுவார். அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், நீங்கள்லாம் என்ன கூப்பிடுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார், உண்மையிலே எனக்கு அவ்வளோ தரம் இருக்கா சார், தகுதி இருக்கா சார், அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்க. ஒரு பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், அயல்நாட்டு ஃபோனு, அல்லது கடல் கடந்த, அல்லது வந்து பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்த ஃபோனு. இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சார், இந்த சேனலுக்கு போகணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், இதுலேருந்து ஒரு ஃபோன் வராதான்னு ஏங்கினேன், அதெல்லாம் நடந்துடும். அப்போ விருச்சிகராசிக்காரர்கள் மாபெரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெறப்போகிறீர்கள், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. அடுத்து தனுசுராசிக்காரர்கள், 8 வீட்டில் செவ்வாய், 8 செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும், வண்டி எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு வாரமும் வண்டியை பார்த்தா ஐயோ தெய்வமே போப்பா அப்படின்ட்டு நீங்கள் நடந்து கூட போங்க. இங்கே அவ்வளோ தூரம் எப்படி குருஜி நடக்கிறது, நடந்து போங்க, ஆட்டோவில் போங்க, நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு இதெல்லாம் வருது, கால் டாக்ஸிலாம் போட்டிங்கன்னா வண்டி வரும், நீங்கள் லெஃப்டில் உட்காந்துட்டு போவீங்க, அப்படி உட்காந்து போங்க, நிம்மதியாக போங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா ஆக்சிடென்டல் பீரியட். 8 இருக்கக்கூடிய செவ்வாய் கத்தி வச்சே தருவார். கத்தி வைக்கிறதுனா என்னன்னா, எப்படி வேணால் கத்தி வைப்பார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்ன கட்டி இருக்கும் அப்பண்டைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அதை கத்தி, ஏதாவது ஒரு அடிப்படை தேவைகளுக்காகவாவது ஒரு கத்தி வைப்பார், ரத்தம் பார்த்தாகணும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லி முருகப்பெருமானை கும்பிடணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 11 வீட்டில் வந்து இவர் இருக்கார், 9 கூடிய சூரியன் நீச்சம். போது அப்பாவோட ஹெல்த்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனடியாக கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண, அவருக்குடைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு பரம ஜாக்கிரதையாக அப்பாவை ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி வந்து 8 வீட்டிலே செவ்வாய் இருப்பதால் என்ன ஏற்படும்னா, 5 கூடியவன் 8 குழந்தைகள் மார்க்கு, குழந்தைகள் ஸ்டடீஸு, குழந்தைகளால் வரக்கூடிய பெயர் கௌரவம் போன்றவை கெடும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ தனுசுராசிக்காரர்கள் இந்த ஒரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் நெருப்புக்கிட்டு இருக்கிற வாரம் தான். பணம் எப்படி இருக்கும், பணம் நல்லா வரும், அது வியாபாரம் நல்லா போகும், எல்லாம் நல்லா நடக்கும். வண்டி எடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. கத்தி வைக்கிற விஷயங்களை தான் ஒரு வாரத்துக்கு தள்ளி போடுங்க. கத்தி வைக்கிற விஷயங்கள் இப்போ வேண்டாம். செவ்வாய் 8 இருக்கும்போது கொஞ்சம் கத்தி வச்சா இவ்வளோ ரத்தம் வரும். அந்த மாதிரி செவ்வாய் வந்து ரத்தப்பிரியர், அதனால கொஞ்சம் தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆக தனுசு ராசிக்காரர்கள் சர்வ ஜாக்கிரதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து செல்றதுன்னு இல்லை, சும்மா வீட்டுக்குள்ள நடந்தால் கூட தடி கொடி கீழே விழுவலாம். நம்ம கீழே விழுணும்னு விதி இருந்தால் எங்கே வேணால் விழுவோம். பார்த்து விழுங்க, பார்த்து நடங்க. என்ன குருஜி விழுங்கிறீங்க, பார்த்து நடங்க, விழாம இருங்க, சரியா? அடுத்து மகர ராசிக்காரர்கள், என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 குடையவன் குட்டிச்சுவராகுவான்னு பேரு. அந்த 8 சூரியன் லீவு, என்ன நீச்சமாயிட்டார், ஒரு வாரத்துக்கு லீவு சார். இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து தர்திரம், பெருமை, கஷ்டம், பீடெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் கிணத்துல போட்டாலும் கிணத்துலேருந்து 2 ரோஸ் செடி முளைச்சி வரும். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா குபேர யோகம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க வகையில் நடக்கும். 11 கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 வீட்டில் இருப்பதால் காதலி வந்து உங்களுக்கு வந்து காதலை ஏற்றுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நீங்கள் எப்பயுமே முரட்டத்தனமாக தான் காதலை சொல்லுவீங்க, ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிற சண்டை, ஒரு ஓய் கணவன் மனைவி, அப்போ கணவன் மனைவியை பார்க்குறீங்க, என்ன உனக்கு இப்போ எங்கூட வரமாட்டேனே அப்படிங்கிறீங்க, ஆ வந்துடுறேன் அப்படி வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஒரு செகண்டில் அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு
குடும்பம் சேரப்போகிறது. அதே மாதிரி ரெண்டாம் வீட்டிலே சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சியில் அமர்ந்த சனி, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். மகர ராசிக்காரங்க நல்லா இருந்திருப்பீங்க, இந்த ரெண்டரை வருஷமும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக குடும்பமாக இருந்திருப்பீங்க, மகிழ்ச்சியுடனே இருக்க போறீங்க. இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு பலன்களே தேவையில்லை, நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். அடுத்து கும்பராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டிலே செவ்வாய், மூணு கூடியவன் ஆறில், விபரீத ராஜயோகம். அப்போ லேண்ட் விஷயங்கள் ஏதாவது முடிக்கிறதா இருந்தால் முடிங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, சரியா? அது இது மாதிரி கல் மண் ஜெல்லில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, உங்களுக்கு அது யோகமான நேரம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏழு கூடிய சூரியன் நீச்சம் என்பதால் ஃபேமிலியில் குடும்ப உறவுகளுடன் ஒய்ஃப்ட்ட பேசும்போது கணக்கு பேசுறது, அன்னைக்கே உனக்கு நான் செஞ்சேன், உங்கள் அப்பாவுக்கு நான் இது வரைக்கும் 4,347 ரூபா கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் அமைதியாக இருங்க, எதையாவது சொல்லி கண்டென்ட் ஆகி இந்த சண்டே நிம்மதி நீங்களே எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதையாவது ஒன்று சொல்லி வச்சுருவீங்க, அன்னைக்கு நாளே துக்ககரமாகவே போகும். அதனால முதல்ல உங்கள் ஆஸ் எ லீடராக உங்களோட நோக்கம் என்னன்னா இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறது. நைட்டு கூட எனிவே நம்ம இந்த மேட்டரை சொன்னால் நமக்கு அடிவுலன்னு தெரியும், அதை காலையிலேயே சொல்லி இந்த நாளை டேமேஜ் பண்ணுறதுக்கு, நைட்டு சொல்லிட்டு அடி வாங்கிப்படுத்திக்கலாம், அவ்வளோதான், கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுங்க. ஸோ கும்பராசிக்காரர்கள் திட்டமிடுங்கள், உங்களுக்கும் மனைவிக்கும் சின்ன சின்ன கிளாஷஸ் போன்றவை ஏற்படும். ரெண்டில் இருக்கக்கூடிய ராகுனால உங்களுக்கு வந்து பெரும் பணம் வந்து சேரும், அதனால நீங்கள் வந்து நிறைய பிஸ்னஸில் ஈடுபடலாம் போன்றவையெல்லாம் நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பான ஒரு வாரமாக அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு கூடிய தனாதிபதி சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் இப்படி அப்படி பணம்லாம் கிடையாது, அப்படி அப்படி பணம். ஏன்னா தனாதிபதி உங்களுக்கு வந்து கடகத்துக்கு போகிறது வந்து சூப்பர் டூப்பர் விஷயம், அற்புதமான ஒரு விஷயம். இது வந்து சாமானியமாக நடக்கக்கூடிய, அது வந்து எப்பயாவது தான் வரும் இந்த மாதிரிலாம். ஸோ தனாதிபதி சந்திரன் வந்து ஒருத்தர் ராஜாவாக்குவார்னு சொல்லுவாங்க சந்திரன், அந்த சந்திரனோட கடகத்துக்குள்ளே செவ்வாய் போகிறார். அப்போ செவ்வாய் போகும்போது தனாதிபதி போகிறதுனால என்ன ஏற்படுது அப்படின்னா, ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அனிமிக்கு ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியாயிடும். ஆப்ரேஷனல் சர்ஜரி இருக்கிறவங்கெல்லாம் எந்திரிச்சு நடமாடி ஓடவே ஆரம்பிச்சிருவாங்க, அந்தளவுக்கு உடம்பு நல்லா சரியாயிடும். அதே மாதிரி ஆறுக்குடைய சூரியன் நீச்சம் என்பதால் இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஏழ்மை என்பதே இல்லை, வெறும் பணவரவு வேற ஒன்றும் கிடையாது, பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த 40 நாள் உங்களுக்கு லீவு, வறுமையே கிடையாது. அதே மாதிரி உடல்நிலை ரணருணா ரோக சத்துருஸ்தானம் என்பதால் உடல்நிலையில வந்து முன்னேற்றம், அதே மாதிரி புதுசாக வேலை கிடைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். மீனராசிக்காரர்கள் மண்ணை தொட்டால் இல்லை, நீங்கள் மண்ணை நினைத்தாலே பொண்ணாகும், அவ்வளவுக்கு சூப்பராக இருக்கு டைமை. திரும்பவும் சொல்கிறேன், மீனராசியில் ராசியில் ராகு இருக்கிற வரைக்கும் மண்டை குழம்பி மென்டலாக சுற்றுவீங்க, அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. எல்லாமே இருக்கும், எனக்கு என்ன இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன, வீடு வாசல் இல்லையா, வண்டி வாகனம் இல்லையா, பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லையா, எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அது என்ன, ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங்கும் கிடையாது, ஆனால் மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும், அதுதான் ராகு. ஸோ அதனால் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாலியாக உங்களை நீங்களே ஃபன் பண்ணிக்கிங்க, எதெல்லாம் ஈடுபடுத்திக்கிங்க, ஓவியம் வரைங்க, பாட்டு பாடுங்க, ஏதாவது கொஞ்சம் ஜாலியாக இருங்க. ஆக 12 ராசிகளுக்குமான பலன்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து சொந்த ஜாதகத்தை பார்த்து எங்கிட்ட பலன்கள் கேட்க கீழே போயிட்டு இருக்க ரெண்டு நம்பர் 9790903167 7305345131 இந்த இரண்டு எண்களில் என்னை தொடர்பு கொண்டு புக்கிங் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி ராம்ஜி பரமஹம்சர் @gmail.com எனும் இந்த வெப்சைட் அந்த இமெயில் ஐடியில் புக் பண்ணிட்டு யூரோப்பியன்ஸ் என்னை நேரில் சந்திக்கலாம். இந்த மாதம் இறுதியில் டென்மார்க் நாட்டில் இருக்கிறேன். ஸோ விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தன் ஹோமங்கள் செய்து நிறைய பேருடைய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணுறோம். நிறைய பேருடைய விவாகரத்து போன்றவைகள், அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலை விஷயம், குழந்தை போன்ற பல விஷயங்களை சரி பண்ணித்தரோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த ஹோமங்களுக்கும் புக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான், ஜோதிடம் டிவியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கிறேன், ஜோதிடம் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.